ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம ஃபாத்து சமையலில் 5 விதமான புத்தம் புதிய டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸ்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ஃப்ராக் ஜிப்போ அல்லது நம்மளோட நைட்டிஸ் ஜிப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இறங்கிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இறங்காமல் இருக்கிறதுக்கு பொதுவாகவே வந்து நம்மளோட ஜிப்பில் வந்து ஒரு லாக் இருக்கும். நமக்கு இதில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு போட முடியுமோ போட்டுட்டு இந்த ஜிப்பை கீழ் நோக்கி இந்த மாதிரி வந்து டைட் பண்ணி விட்டுருங்க. அது அப்படியே நின்றுக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு பிரித்தாலுமே அந்த ஜிப் வந்து கலண்டு வராது. சப்போஸ் இதை லைட்டாக மேலே தூக்கிட்டு பிரிச்சிங்கன்னா ஈஸியாக பிரிஞ்சு வரும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஜிப் போட்டு முடிச்சோன்னா அதை அடியில் வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். மெதுவாக மதியானம் சாப்பாடு மிஞ்சிருச்சுன்னா உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. அடுத்த நாள் புதுசாகவே வந்து வடித்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டிப்பட்ட சாப்பாடை நம்ம தண்ணி ஊற்றி வடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நம்ம அடித்தட்டு இட்லி தட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கவுத்து போட்டுருங்க. கவுத்து போட்டுட்டு இது வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட்டாக இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டு வடித்தட்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இல்லாட்டி நார்மல் பிளேட் கூட எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளேட்ஸில் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஹீட் ஆகும், அதே நேரத்தில் தண்ணி கோர்க்காமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த தட்டை வந்து அந்த இட்லி பாத்திரத்தோட அடியில் அடித்தட்டுக்கு மேலே வைக்க போகிறோம். இப்போ வச்சுட்டு இதை மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சாலே போதும். நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வெந்திருக்கும் ரைஸு. இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், புதுசாக நம்ம சாதம் வடிக்கும் போது எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி உதிரி உதிரியாக சூடாக இருக்குமோ அதே மாதிரியே இந்த சாதம் கிடச்சிருச்சு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மூடி வச்சா 1 ஹவருக்கு மேலே கூட நல்லா சூப்பராக சூடாகவே இருக்கும் ரைஸு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம மட்டன் சூப் வைக்கும் போது இந்த மாதிரி விசில் வச்சு விட்டுருவோம். விசில் வைக்கும் போது சில பேருக்கு 4-5 விசிலில் வேகும், சில பேருக்கு 7-8 விசிலில் வேகும். அந்த மாதிரி வைக்கும் போது விசில் மூலமாக சத்து எல்லாமே போயிடும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, அடுப்பு வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு விசில் வந்து எப்பவும் போல் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. மரக்கரண்டி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த விதமான கரண்டி வேணாலும் வச்சுக்கலாம். அதை வந்து ப்ரெஷர் வந்து வெளியே விடாமல் இந்த மாதிரி வந்து அழுத்தி வச்சுருங்க. கரெக்டாக 10 நிமிஷம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கணுன்னா கரண்டி எடுங்க. அதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா விசில் வந்துடும். விசில் வராமல் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து சூப் வச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவனாக எல்லா எலும்பும் கறியும் நல்லா வெந்திருக்கும். அதே மாதிரி சூப்போட டேஸ்ட் வந்து வெளியே போகாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக நம்ம வந்து வீட்டில் இட்லி சுடுறவங்களாக இருந்தால் இட்லி பாத்திரத்தோட அடித்தட்டில் வந்து நமக்கு தண்ணி, அதாவது ஹாட் வாட்டர் அப்படியே இருக்கும். ஸோ அதில் கொஞ்சமாக அந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பாட்டில் வந்து நம்ம வந்து கழுவுறதுக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது வந்து நல்ல தண்ணி தான். இந்த மாதிரி சுடு தண்ணியில் உப்பு போட்டு நம்ம வந்து கலந்து விட்டு 10 நிமிஷம் கழித்து தேய்ச்சி கழுவும் போது அதில் இருக்கக்கூடிய கிருமியெல்லாம் செத்து போயிடும். பாருங்கள், இந்த எஜஸில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு கூட சுத்தமாக இல்லாமல் சூப்பராக வந்து க்ளீன் ஆகிருக்கு. ஃபீடிங் பாட்டில் மட்டும் இல்லாமல் இதே மெத்தடில் அந்த தண்ணியை நம்ம நார்மல் வாட்டர் பாட்டில்லையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்பிள் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கும் போது ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுப்போம். ஸ்கூலுக்கோ அல்லது ஏதாவது கிளாஸிங்கோ போகும்போது சப்போஸ் அந்த மாதிரி இல்லை, நம்மளே வெளியே எங்கேயாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகணும்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு தான் எடுத்துகிட்டு போவோம். இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும்போது அது கருத்து போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி அழகாக கட் பண்ணதுக்கப்புறமா நீட்டாக வந்து இதை சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸில் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் சரி, அந்த இடத்துல தேவைப்படும் போது இந்த ரப்பர் பேண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆப்பிள் கருக்கவே கருக்காது. கண்டிப்பாக அது ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடய மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.